அஸ்தியுத்தரஸ்யாம் திசு தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதி ராஜ பூர்வாபரோ தோயநிதி தண்டக போன கிளாஸ்ல நம்ம இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் அதாவது இப்ப கான்டெக்ட் என்ன அப்படின்னா அஹ் வசந்த ருத்து வந்துடுத்து சோ அதனால அந்த இடங்கள் வந்து சீன் வந்து எப்படி இருக்கு சீனிக்கு எப்படி இருக்குங்கிறதுதான் கவி வந்து வர்ணிச்சுண்டு வரார் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா லக்ன துவிரேப அஞ்சன பக்தி சித்ரே முகே மதுஸ்ரீஹி அஹ் திலகம் பிரகாஷிய ராகேண பாலாருண கோமலேன சூத பிரவால ஓஷ்டம் அலம்சகார சோ வந்து என்ன அப்படின்னா வசந்த லக்ஷ்மீஹி அந்த மதுஸ்ரீஹி தான் அங்கு சப்ஜெக்ட் மதுஸ்ரீஹி அலஞ்சகார மதுஸ்ரீயானது அந்த வசந்த லக்ஷ்மி ஆனவள் அலங்காரத்தை செய்தார் சரியா எப்படி அலங்காரத்தை செய்தாள் அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய வர்ணனை அதாவது லக்ன திரேபாஞ்சன பக்தி சித்திரே முகே அதாவது இன்னொரு புக்கில் பக்தி சித்திரம் திலக்கம் போறது அது இன்னும் நன்னா இருக்குன்னு எனக்கு தோன்றது கீழே வந்து பாட்டை பேதமும் கொடுத்திருக்காரு திரம்னு சித்திரம்னு ஸோ வந்து என்ன அப்படின்னா லக்ன பாஞ்சன பக்தி அதாவது இங்கே வந்து மதுஸ்ரீ அப்படிங்கிறது வசந்த லக்ஷ்மி லக்ஷ்மிங்கிறது ஸ்ரீங்கிறது இங்கே சோபா ஸோ இந்த மதுஸ்ரீ ஆனது இந்த மது மாசமானது அலஞ்சக்கார இவ்வாறாக அலங்காரத்தை செய்து செய்தது ஸோ இந்த மதுஸ்ரீ வந்து எப்படி அலங்காரத்தை செய்தா அப்படின்னா அதாவது ஒரு ஸ்திரீ வந்து எப்படி வந்து தான் வந்து பொட்டு வச்சுப்போ திலகம் வச்சுப்போ அந்த திலக்கத்தை சுத்தி கருப்பா பொட்டு வச்சுப்பா தெரியுமா இட்ஸ் அ பேட்டர்ன் ஆஃப் பொட்டுகள் இப்போ வந்து அப்படியே ஒற்றப்பட்டா பொட்டா வந்து விடுறது முன்னெல்லாம் வந்து இந்த டான்ஸுக்கு போன எய்தர் அவள வெள்ள வெள்ளையில வச்சுப்பா சில பேர் வந்து அந்த பொட்டை வச்சுன்னுட்டு கருப்பா அஹ் அதை சுத்தி இது மாதிரி மை மாதிரியோ அஹ் காஜல் ஏதோ வச்சுப்பா ஸோ அந்த மாதிரி லக்ன திரேபானந்த் அஞ்சன பக்தி சித்திரம் மதுஸ்ரீஹி ஆர் பக்தி பக்தி சித்திரைய முகே அஹ் மதுஸ்ரீஹி திலகம் பிரகாஷ்ய சோ இப்படிப்பட்ட திலகத்தை இந்த மதுஸ்ரீ ஆனவள் முகே அப்படின்னா ஆரம்பே பிராரம்பே அந்த வசந்த ருத்து ஆரம்பிக்கிற சமயத்துல பிரகாஷிய ராகேண பாலாருண கோமலேன சூத்த பிரவால ஓஷ்டம் அலஞ்சகார சோ அஹ் சூத்த பிரவால ஓஷ்டம் சூத்த பிரவால ஓஷ்டம் அப்படின்னாலே மாந்தளிர் அப்படிங்கிற ஒரு ஒதட்டை சரி நீங்க வந்து அந்த ரித்து அந்த ரித்து வந்து ஒரு ஸ்திரீ ஸ்திரீ மாதிரி இருக்கு ஓகேவா அந்த ஸ்திரீ வந்து அந்த வசந்த ருத்துல என்னெல்லாம் ஆகிறதுக்கு பிரசக்திகள் இருக்கு இது வந்து லீவ்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் ஏன்னா வந்து பழைய பர்ணங்கள் எல்லாம் கீழே விழுந்துட்டும் புதுசா வந்து தளிர் விடும் மாந்தளிர் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆஹ் பூக்கள் வந்து பூக்கும் பூக்கள் பூத்துதுன்னா என்ன ஆகும் அதை சுத்தி வந்து பிரமரங்கள் உட்கார்ந்துக்கும் அப்புறம் அந்த பூக்களுக்கு எல்லா பக்கமும் இலைகள்ங்கிறது இருக்கும் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்பதான் அந்த மது மாசம் உண்டார சமயத்துல அந்த மதுஸ்ரீயானது அந்த மதுஸ்ரீல வந்து என்ன இருக்கு அப்படின்னா அதனுடைய திலக்கம் வந்து என்ன அப்படின்னா லக்ன துவேபாஞ்சன பக்தி சித்திரம் திலகம் முகே பிரகாஷிய சோ லக்னம் அப்படின்னா வைக்கப்பட்ட துவரேபங்கள்னா பிரமரங்கள் பிரமரங்கள் தான் அஞ்சனம் பிரமரமேவா அஞ்சரா அஞ்சனம் ரூபகாலங்காரம் உங்களுக்கு அந்த அந்த துரேபங்களே மைகளாக இருந்து கொண்டு பக்தி சித்திரம் அப்படிங்கிறது பக்தினிங்கிறது இந்த இடத்துல ரச்சனா விநியாசம் நடத்தும் சோ அந்த பக்தி சித்திரம் பக்தி சித்திரம் திலகம் சோ அப்படி இருக்கின்ற திலக்கத்தை முகே மதுஸ்ரீஹி பிரகாஷ்ய தன்னுடைய முகம்னா இந்த இடத்துல முகம்னு எடுத்துக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்ல இங்க வந்து ஆரம்பே நடத்தோம் அந்த அந்த சீசனுடைய ஆரம்பத்துல இந்த மாதிரி தன்னுடைய திலக்கத்தை பிரகாசிய காண்பித்து விட்ட பிறகு ராகேன பாலாருண கோமலேன சூத்தவர பிரவால ஓஷ்டம் அலஞ்சகார சோ மேலும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மதுங்கிற இந்த இந்த ஆனது அழகானது என்ன இந்த சீசன் ஆனது வண்டுகள் என்கின்ற ஒரு மையோடு புஷ்பம் என்கின்ற ஒரு திலக்கத்தை தன்னுடைய ஆரம்பத்தில் அந்த சீசனுடைய ஆரம்பத்தில் பிரகாஷிய மாந்தளிர் என்கின்ற உதட்டை இளம் சூரியன் போல அழகாக என்ன சொல்றது ஒரு செந்நிற பொருளால அலங்காரம் செய்தாள் இதுதான் அதனுடைய அர்த்தம் சோ வந்து அந்த சூத்த பிரவா பிரவால ஓஷ்டம் அலஞ்சகார சூத்த பிரவாலம் அப்படின்னா அந்த மது மாசத்துக்கு எது ஓஷ்டம் போல இருக்கு அப்படின்னா அந்த சூத்தங்களனுடைய பிரவாலமே மாந்தளிரே ஓஷ்டங்கள் அவைகளுக்கு அந்த சூத்த பிரவா பிரவாளத்தை எதுனால அழகுபடுத்தினா அப்படின்னா பாலாருண கோமலேன ராகேன அப்படின்னா பாலாருணம்னு இளம் ஜூரியன் இளம் ஜூரியன் எப்படி வந்து மைல்டா இருக்குமோ அந்த கலர் ரெட்டு டார்க் அடிக்கிற ஆரஞ்சு இல்லாம லைட்டா ஒரு லிப்ஸ்டிக் போட்டுடா அப்படி இருக்கும் அந்த மாதிரி தன்னுடைய ஓஷ்டத்தை அலஞ்சக்கார புரியுறதா சோ அந்த பாலாருண இளஞ்சூரியனுக்கு என்ன ஒரு வருணமோ அந்த அளவுக்கு அந்த சூத்த பிரவாளத்தினுடைய கலர் இருக்குன்னு நடக்கும் லிட்ரலி வந்து ஓஷ்டம்னா அது மது மாசத்துக்கு எங்கேயா ஓஷ்டம் இருக்கான்னா இல்லை அந்த மாதிரி அந்த சூத்த பிரவாலமே தான் அதுக்கு ஓஷ்டம் அந்த மாசத்துக்கு ஸோ அந்த சூத்த பிரவால பிரவாலம்ங்கிற அந்த அந்த ஓஷ்டத்தை பாலாருண கோமலேன ராகேன அலம்ச்சக்கார இளஞ்சூரியன் வந்து எப்படி வந்து ஒரு மைல்டா இருக்குமோ அதன் மைல்டாக இருக்கின்ற ஒரு ஒரு சிவப்பு வர்ணம் அதனால அந்த 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 ஓஷ்டம் அந்த சூத்த பிரபாலம்ங்கிற ஒரு ஓஷ்டத்தை அலைஞ்சகார சோ இங்க வந்து என்ன அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சட்டுன்னு பாக்குறதுக்கு இந்த ஸ்லோகத்தை நீங்க படிச்சேன்னா சமாசௌக்தியோன்னு தோணும் ஆனா வந்து என்னன்னா எல்லாமே வந்து அப்படியே இதுவா கொடுத்துட்ட சி இப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு பிரஸ்துதம் சொல்லிண்டு அப்பிரஸ்துதம் வந்து புரிக்கணும் உங்களுக்கு அதுக்கு வந்து பிரஸ்துதல இண்டிகேஷன் இருக்கணுமே தவிர இண்டிகேஷனே இல்லாம உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சு புரிஞ்சுதுன்னா அது வெஞ்சனா வியாபாரம் வெங்கியார்த்தம் ஆயிடும் ஆனா சமாசோக்தியில உங்களுக்கு வந்து அதனுடைய அயம் ஐந்தரி முகம் பசிய சும்பதி சந்திரமாகா அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு ஸ்திரீ புருஷ் இது வந்து நமக்கு அது படிக்கும்போது ஒரு ஸ்புரணம் இருக்கு அப்படின்னா அது சமாசோக்தி ஆனால் இங்க வந்து துரேபங்களே அஞ்சனம் அப்புறம் வந்து சூத்த பிரவாலமே ஓஷ்டம் அப்படின்னு ரூபகாலங்காரனுடைய ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தி இருக்கே வழிய இது ஓபனாகவும் சொல்லிடுறதுனால இதுல வந்து ஸ்பூர்த்திங்கிறது நமக்கு தெரியல ஒரு எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து ஒரு ஸ்புரத்திங்கிறது அப்படியே தெரியறதுனால இங்க ரூபகாலம் தான் சரியா திரேப அஞ்சன பக்தி சித்திரே முகே மதுஸ்ரீஹி திலகம் பிரகாஷ் ராகேண பாலாருண கோமலேன சூத்த பிரவாலம் ஓஷ்டம் அலஞ்சகார சோ மதுஸ்ரீஹி அந்த மதுமாசமானது ஆனது வசந்த லக்ஷ்மி ஆனது லக்ன திரேப அஞ்சன பக்தி சித்திரம் திலக்கம் அது நன்னா இருக்கு லக்ன திரேப அஹ் அஞ்சன பக்தி சித்திரம் அப்படின்னா லக்னாகா தே துவரேபாகா அப்புறம் அந்த அஞ்சனசிய பக்தயா அஞ்சன பக்தயா சோ அப்படி இருக்கின்ற அந்த மாதிரி அந்த அந்த துரேபங்களே மையாக இருந்து கொண்டு ஒரு விதமான ஒரு டிஃபரெண்ட் ஒரு பேட்டர்னோட இருக்கின்றதுனால சித்திரம் ஆச்சரியகரமாக இருக்கின்ற திலக்கத்தை வைத்துக்கொண்டு இருக்கின்ற திலக்கம் முகே அந்த முகே ஆரம்பே பிரகாஷிய பிரகாசனம் படுத்துவிட்டு பாலாருண கோமலேன ராகேன பிரவால ஓஷ்டம் அலஞ்சகார சோ பாலாருண கோமலேன ராகேன இளஞ்சூரியனுடைய அந்த மைல்டா இருக்கின்ற அந்த கலர்னால தன்னுடைய பிரவாலம் அதுவே ஓஷ்டம் அதை அலங்காரம் பண்ணின்றது புரியுறதா ஸோ வந்து எல்லாத்துக்கும் அந்த அளவு ஒரு டிகிரி தான் வந்து அது அது வந்து அந்த கலரை கொடுத்தது அர்த்தம் அந்த டைம்ல இருக்கு இப்போ இப்போ எப்படி இப்ப நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த அந்த மாந்தளிர் அப்படிங்கிறது அப்படியே ரெட்டா அப்படி ஆல பாலாருண கோமலம் ராகம் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த சூத்த பிரவாலத்துல ஒரு கலர் இருக்கு சோ அந்த சூத்த ஓஷ்டமா இருக்கு இந்த மதுஸ்ரீக்கு அப்படிப்பட்ட அதை அலஞ்சகார சரியா இருக்கா அர்த்தம் சரியா இருக்கா காமாட்சி என்ன அப்படின் திலக குசும உத்கமம் சூத்த பல்லவ பல்லவோத்பவம் சுபத்துக்கு வர்ணயதி சோ வந்து திலக குசுமோத்கமம் ஒண்ணு அப்புறம் சூத்த பல்லவ உத்கமம் ரெண்டுத்தையும் யுகபத்துக்கு ஒரே சமயத்துல வர்ணிக்கிறார் திலக குசுமம்ங்கிறது குசுமம் தான் திலக்கம் அதுக்கு அந்த மது மாசத்துக்கு திலக்கம் எதுன்னா குசுமம் அந்த அந்த குசுமத்தை சுத்திண்டு பிரமரம் உகார் எப்படி வந்து நம்ம பொட்டு வச்சுட்டு இருக்கும் போது சுத்தி வந்து அந்த கருப்பு மை இட்டு போமோ அது போல சோ அந்த சூத்த ச ஆஹ் உயபது வர்ணயதி சோ மதுஸ்ரீஹி முகே திலகம் பிரகாஷிய பாலாருண கோமலேன ராகேண சூத பிரவால ஓஷ்டம் அலம்ச்சகார சோ மதுஸ்ரீஹி அப்படின்னா வசந்த லக்ஷ்மிஹி இந்த வசந்த ரித்துனுடைய சோபா முகே முகம் முகே அஹ் சோ வந்து முகமேவ முகே பிராரம்பே வதனேன்னு சோ முகேனா பிராரம்பே ஆரம்பத்துல அந்த ரித்துனுடைய ஆரம்பத்தில் வதனேஜ திலகமேவ திலக்கம் திலக குசுமம் குசுமம் விசேஷகம் சோ வந்து திலகமே திலக்கம் அப்படின்னா மது மாசத்துக்கு எது திலக்கம்னா குசுமம் தான் திலக்கம் புரியுதா சோ வந்து என்ன அப்புறம் பிரகாஷிய அதிசயேன்னு சம்பாத்திய பாலஹ அபினவ உதித அருணஹா சூரிய பால பாலாருணஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாலஹா இஸ் ஈக்குவல் டு அபி அபிநவ உதிதா அபிநவம்னா நூத்தனம் அர்த்தம் இப்பொழுது உதிதா அருணகா சூரியகா இளஞ்சூரியன் சூரியன் அர்த்தம் சோ பாலஸ்ச்ச அசோ அருணச்ச பாலாருணகா அதுவே வந்து இளம் அதுவே வந்து சூரியன் அருணகா ஷவப்பு சோ பாலாருணக தத்வது கோமலேன அது போல கோமலமாக சோ மனோகரேன மனதை கவரக்கூடியதான ராகேன ஏவ ராகேன அப்படின்னா ரத்தவர்ணேன லாட்சா சோ அந்த ரத்த என்ன அப்படி சூத்தசிய பிரவாலம் சூத்த பிரவாலம் சூத்த மாம்பழத்தினுடைய மாம்பழம் சோ அந்த சூத்த மரம் அதனுடைய பிரவாலம் மாந்தளிர் சோ அதுதான் சூத்த பிரவாலம் சூத்த ஓஷ்டம் அந்த மாந்தளிரே அங்க ஓஷ்டமா இருக்கு யாருக்கு அந்த மதுஸ்ரீக்கு சோ அது சூத்த பிரவால ஓஷ்டத்தை அலஞ்சகார அப்படின்னா அலங்கிருத்தீஹி சரியா இருக்கா அப்புறம் முகே திலக யோகியதாம் தர்சயதி முகத்துல வந்து திலக்கத்தினுடைய யோகியதாம் தர்ஷயத்து என்ன அப்படின்னா லக்ன துவிரேப அஞ்சன பக்தி சித்திரே இது சோ லக்ன லக்ன அஹ் அஞ்சன பக்தி சித்ரே லக்னைஹி அப்படின்னா சக்தைஹி வைக்கப்பட்ட துரே சக்தைஹின்னா அங்க உக்காந்துட்டு இருக்குன்னு நடத்தோம் திரேபைஹி பிரமரைஹி ஏவ அஞ்சனை கிருதையா பக்தியா ஏவ சோ திரேபை துரேபங்கள்னா பிரமரங்கள் பிரமராஹா ஏவ அஞ்சனாக அங்க அஞ்சனம் சரியா பிரமராக ஏவ அஞ்சனம் அங்க சோ பிரமரைஹி ஏவ அஞ்சனைஹி கிருதையா பிரமரங்களையே அஞ்சனமாக அஞ்சனங்களால் கிருதையா செய்யப்பட்ட அப்புறம் பக்தியா ஏவ பக்தியா பாகேன விநியாசேனச்ச பத்திர பங்கேனச்ச சித்ரே ஆச்சரிய பூத்தே சோ வந்து அங்க வந்து பூவே திலக்கம் அந்த ரித்துவுக்கு அந்த திலக்கத்தை சுத்தி அஞ்சனம் அஞ்சனம் எது அப்படின்னா பிரமரங்கள் சோ பிரமரங்களே அஞ்சனங்கள் அந்த அ அவைகளால பக்தியானா அவைகளினுடைய அந்த பாகேன விநியாசம்னா ரச்சனான்னு வச்சுக்கோங்க அந்த ரச்சனையா ச பத்திர பங்கேன அப்படின்னா அங்க சொத்தி வந்து உங்களுக்கு பத்திரங்களும் இருக்கு அவைகளினுடைய பங்கத்தினாலேயும் அவைகளினுடைய ஒரு சேர்க்கத்து சேர்க்கையினாலேயும் சித்ரே ஆச்சரிய பூதே மிகவும் ஆச்சரியம் அஹ் ஊட்டும்படியாக இருக்கின்ற அந்த தருணத்தில் அத்த பிரவாலாதீனாம் ஓஷ்டத்வாதி ரூபாணி சப்தைரேவ உத்தானி சோ வந்து இங்க வந்து பிரவாளமே ஓஷ்டங்கள் அப்படின்னு சப்தத்திலே சொல்லிடுச்சோம் ஒன்னும் தனி தனியா நமக்கு வந்து எதுவும் புரிக்கலை டைரக்டா வாட்சியார்த்தத்துல எல்லாம் வந்துடுத்து அதுக்கப்புறம் மதுஸ்ரீயா பிரசாதன பிரவருத்தாயிகாத்வ ரூபணம் புனக அர்த்த சாமர்த்தியாது பிரத்தியதே இது ஏகதேச விபர்த்தி ரூபகம் இதம் சோ வந்து மதுஸ்ரீயா இந்த வசந்த லக்ஷ்மி ஆனது பிரசாதனம்னா அலங்காரம் பண்ணிக்கிறது பிரசாதன பிரவருத்த நாயிகாத்வ ரூபணம் ஸோ இந்த மதுஸ்ரீயா இந்த மதுமாதத்தை என்ன அப்படின்னா முது மாதமானது பிரசாதன பிரவருத்த நாயிகாத்வ ரூபணம் அலங்காரத்துல பிரவிற்த்த ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்ட ஒரு நாயிகா நாயிகாவ ரூபணம் பண்றது புனக அர்த்த சாமர்த்தியாது பிரதியதே சோ அது வந்து அர்த்தத்தினால நமக்கு தெரிஞ்சு விடுறது இது ஏகதேசவர்த்தி விவர்த்தி ரூபகம் அது வந்து நமக்கு வந்து சமாசோக்தி மாதிரி புரிக்கல அப்படிங்கிறார் அருணாச்சல முன்னாடி இந்த பிரகாசிகா கமெண்ட்ரி இருக்கு பாருங்க அவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா முகத்திலக ராக சப்தானா வதன விசேஷக லாக்ஷா வாச்சித்வேன லிங்க விசேஷன ச பிரசாதன பிரவித்த நாய்காத்வ பிரதீத சமாசோகிங்கிறார் அவர் சோ முக திலக சப்தானா முகம் திலகம் ராகங்கள் இந்த சப்தங்களுடைய வதன விசேஷக லாக்ஷா அந்த வதனத்துக்கு விசேஷமான அந்த லாக்ஷாங்கிறது அந்த கலர் ஆஹ் அந்த வாச்சித்துவத்தினாலையும் லிங்க விசேஷேன மேதும் மதுஸ்ரீஹிங்கிறது ஒரு ஸ்ரீலிங்கம் சோ அதனாலையும் பிரசாதன பிரவருத்த நாயிகாத்வ பிரதீதோ சமாசோக்தின்னு அவர் சொல்றார் தாமேவச்ச ரூபகம் உபஸ்கரோதி இது உக்தவன் அருணாச்சலநாத அததான் ரூபகத்துக்கு ரூப ரூபகத்துக்கு உபகார ரூபமாக இருக்குன்னு அவர் சொல்றார் தத் கதம் இது நான் இவர் சொல்லிட்டு அது எப்படி எனக்கு தெரியல ஏன்னா ஏகதேச விவரத்தி ரூபகேண இவ வசந்த லக்ஷ்மியாக லக்ஷ்மியா ஆஹ் நாயிகாத்வ பிரதீத சித்தாயாம் சமாசோக்தியா நிரத்தகத்துவாது சோ வந்து அந்த ஏகதேச விவர்த்தி ரூபகம் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து திரேபமேவ அஞ்சனம் சூத்த ஓஷ்டம் அப்படின்னு அந்த ரூபகத்தினாலேயே அந்த வசந்த லட்சுமியாக நாயிகாத்துவ பிரதித்தோ சித்தாயாம் அந்த வசந்தி வசந்த லட்சுமிக்கு வசந்த லட்சுமி அவளை வந்து நாயிகாவா பிரதீத்திங்கிறது சித்தி அதுல வந்து சமாசோக்திங்கிறது அப்படியே ஆல அதுக்கு நிரத்தகத்வம் அப்படிங்கிறார் ஏதது அலங்கார சர்வஸ்வே பிரபஞ்சிதம் அப்படின்னு போட்டுடுறாரு இவர் வந்து ரூபகம் தான் சொல்றார் இதுல ரூபகம் தான் சரியா இருக்கு ஏன்னா சமாசோக்திங்கிறது அப்படியே ஸ்புரிக்கணும் அது நமக்கு டைரக்டாவே இதுல தெரிஞ்சு இல்லையா லக்னத் பாஞ்சன பக்தி சித்திரம் முகே ீஹி திலகம் பிரகாஷ்ய ராகேண பாலாருண கோமலேன சூத்த பிரவாலோ ஓஷ்டம் அலம் சகார சோ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் காளிதாசனுக்கு வந்து கங்கா அப்புறம் வந்து இந்த மன்மதன் அப்புறம் இந்த மான் இந்த மானை விடவே மாட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் எப்படியான எங்கேன்னாவது அந்த மானை கொண்டுருவார் அடுத்த ஸ்லோகம் அதுதான் மிருகாக பிரியால த்ரும மஞ்சரீனாம் ரஜக்கணைகி விக்னித திருஷ்டிபாத்தாக மதோத்ததாக பிரதி பிரத்யநிலம் விஜேருகு வனஸ்தலீகி மர்மர பத்ர மோக்ஷாகா சோ வந்து என்னன்னா இப்ப வந்து நாள் வந்து இத்தனை வந்து ஸ்தாவரமா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பூ கொடி செடி மரம் எல்லாத்தையும் இப்ப ஜங்கமமா இருக்கிற அனிமல் ஜ அனிமல் ஜ அந்த வசந்த ருத்து வந்தோடனே என்ன ஆச்சு அவைகளினுடைய ஸ்திதி எப்படி இருந்ததுங்கிறத வர்ணிக்கிறார் கவி சோ மிருகாக விஜேருகு அதான் அங்க மெயின் சென்டென்ஸ் மிருகங்கள் அங்க சஞ்சாரம் பண்ணின்றது சரியா சர்றனுடைய அப்படின்னா அந்த மிருகங்கள் என்ன பண்றது அப்படின்னா திருவமஞ்சரீனாம் ரஜக்கணைகி விக்னித திருஷ்டிபாதாக மிருகாக விச்சேருகு சரியா பிரியாலம்ங்கிறது ஒரு மரத்தினுடைய பேரு சரியா பிரியாலத்துக்கு பிரியாய ஹிதாய அலம் பரையா பர்யாப்தம் இது பிரியாலமா பிரியாய அப்படின்னா ஹிதத்துக்கு இது போறும்ங்கிறதுனால டிக்ஷனரியில பார்த்தேன் அஹ் நல்லா இருந்தது பிரியாலம் அப்படிங்கிறது ஒரு 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 விரக்ஷ விசேஷம் சோ த்ருமம்ங்கிறது மரம் பிரியால தும மண் துரும மஞ்சரினா சோ அந்த பிரியால விரக்ஷங்களினுடைய அந்த மஞ்சரிங்கிறது அந்த போலன் ரஜகங்கிறது டஸ்ட் சோ அந்த அந்த போலன் டஸ்ட் இருக்கு பாருங்க அந்த ரஜக்கணி அந்த துளிகளினால் அந்த கணங்களினால் தூசியினால் விக்னித திருஷ்டிவாதாக மறைக்கப்பட்ட ஆர் அப்ட்ராக்ட் ஆக்கப்பட்ட திருஷ்டிபாதாக அந்த விழிகள் அப்படி அது அப்படி இருக்கின்ற மிருகாக அதாவது அந்த பிரியால விர்சங்கள் இருக்கு பிரியால மரங்களினுடைய அந்த பராகங்கள்ல இருந்து பராகங்களினுடைய அந்த ரஜகா அந்த பவுடர் அதனுடைய கணகி அவைகளினால மறைக்கப்பட்ட கண்ணோட இருக்கின்ற மிருகாஹா விஜேரு சரியா அதுக்கப்புறம் என்ன மேல என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா மத உத்ததாகா ஸோ அவைகள் வந்து மதேன உத்ததாகா மதத்தினால கொஞ்சம் கர்விதாகான்னு இருக்கு மதேன உண்மத்தம் என்ன பண்றதுன்னு தெரியல அதாவது நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம் சடார்ன்னு பயங்கரமா காத்து அடிச்சு கண்ணில் தூசி விழுந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செகண்ட் நம்மள மாதிரி இருக்கின்ற மஞ்சாலே தடுமாறுவோம் அது வந்து ஆஃப்டர் ஆல் வந்து மிருகங்கள் இல்லையா அவைகள் வந்து ஒரு செகண்ட் வந்து மத உத்த மத உத்ததாகா அப்படின்னா மதத்தினால உத்ததாகா கர்பித்தாகான்னு இவர் போட்டிருக்காரு ரொம்ப கன்ஃபியூஸ்டா ஆயிடுது அவைகள் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கின்ற மிருகா விஜயரு சரியா எங்க அப்படின்னா வனஸ்தலீகி மர்மர மர்மர பத்திர மோக்ஷாகா வனஸ்தலீகி என்ன அப்படின்னா மர்மர பத்திரங்கள் அப்படின்னா அந்த மர்மரங்கிற ஒரு சப்தம் அதாவது வசந்த ருத்து வர போறது ரித்துல இருக்கிற இலைகள் எல்லாம் காஞ்சி கீழே விழருது சோ தரபூரா வந்து அவங்களுக்கு காஞ்ச இலைகள் சோ அந்த காஞ்ச இலைகள் மேல நடந்தாலோ காத்து அடிச்சாலோ மரமரமரன்னு ஒரு சப்தம் வரும் சோ அந்த மர்மர பத்திர மோக்ஷா வனஸ்தலீகி பிரத்தியநிலம் விஜயருகூ காத்துக்கு அகைன்ஸ்டா போறது அதாவது அத அதுக்கு எதிர்நோக்கிண்டு போயிட்டு இருக்கு இந்த மான்கள் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கண்ணில் வந்து தூசி விழுந்துருத்து அதனால மதோத்தமா ஆகினதுனால காத்துக்கு எதிர்க்க நடக்கிறது ஈவன் அதர்வைஸ் அஹ் இதுக்கு வந்து மிருகங்களுக்கு வந்து வாத்த பிரமீகின்னு பேரு வாத்த மிருகான்னு பேரு அவைகள் என்ன அப்படின்னா பை நேச்சரே அதனுடைய சுவாவமே என்ன அப்படின்னா காத்தை எதிர்நோக்கி செல்வது புரியுதா சோ அதுதான் அதனால வந்து மான்கள் வந்து அதனுடைய இதனுடையமா செய்யற ஒரு செயல் அப்படின்றதுனால சொபாவோக்தி எப்படி நமக்கு பங்காபிராமம் பார்த்தோம் எப்படி துரத்தின்ட்டு அவன் துரத்தினா பயந்துந்தே ஓடினது அப்படிங்கறது எப்படி அந்த மானுடைய ஒரு சொபாவமோ அங்க சுபாவக்தி அலங்காரமோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா இந்த மான்கள் வந்து இந்த மாதிரி தன்னல கண்ணில வந்து தூசி விழுந்ததுனால என்ன பண்றது அப்படிங்கறத புரியாம பிரத்யநிலம் விஜய் ஹூ காத்துக்கு அகேன்ஸ்டா போறதேங்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய ஒரு சுவம் அதனால வாத்த மிருகான்னு பேரு மிருகங்களுக்கு வாத்த பிரமீகின்னு பேரு சரியா சோ அதான் சோ மிருகா மிருகாகா விஜேருகு ஹூ மெயின் சென்டென்ஸ் பிரியால துருவ மஞ்சரீனாம் ரஜக்கணைஹி விக்னித திருஷ்டிபாத்தாக மிருகாகா மதோத்தாக மிருகாகா பிரத்யநில வனஸ்த மர்மரபத்திர மோக்ஷாகா வனஸ்தலீஹி பிரத்தியநிலம் விஜேரு அதுக்கு காத்துக்கு எதிர்ப்புகமாக போய் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தது இதுதான் இங்க ஸ்லோகார்த்தம் வியாக்கியானம் பார்த்தீங்கன்னா இத்தம் வசந்த ஆகமன ஆகம வேளாயாம் விகாரம் பிரதிபாத்திய ஜங்கமானாம் விகாரம் அப்படி ஆக மிருகாஹா இத்தியபி த்ரிக்கை சோ இத்தம் இவ்வாறாக வசந்த ஆகமன வேலாயாம் வசந்த 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 ருத்துவினுடைய வருகின்ற அந்த தருணத்தில் ஸ்தாவராணாம் விகாரம் பிரதிபாத்திய ஸ்தாவரங்களினுடைய ஒரு விகாரம் ஒரு சேஞ்சு அதை சொல்லிவிட்ட பிறகு ஜங்கமானாம் விகாரம் அப்படி ஆக ச ஜங்கமங்கள் இந்த மாதிரி மிருக மிருகங்கள் ஹியூமன்ஸ் அவாளுடைய விகாரத்தையும் சொன்னார் கவி சோ என்ன அப்படின்னா மிருகாகா இத்தியாதிபி திருபிகி ஸ்லோகைஹி சோ மிருகாகு ஆரம்பிச்சு இந்த ஸ்லோகத்திலேருந்து மூணு ஸ்லோகம் வந்து ஜங்கமானாம் விகாரம் எப்படி ஆச்சுங்கிறத கவி நமக்கு சொல்றார் மிருகாக மதோத்ததாக பிரத்யநிலம் வனஸ்தலீஹி விசேரு மிருகாகா அப்படின்னா ஏனாதயா சரியா மான்கள் மத உத்ததாக மதேன உத்ததாக அதி கர்விதாக ரொம்ப ஒரு கர்வத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்ற அந்த மிருகங்கள் பிரதி அனிலம் இது அவ்யபாவக அனில வாயு அனலம்னா அக்னி அனிலம்னா காத்து சரியா பிரத்தியநிலம் அப்படிங்கிறது அவ்வய இருக்கு அனிலனா வாயு அனிலம் அபிமுகீகிருத்திய கிருத்திய சோ வந்து பிரத்யநிலம் அப்படின்னா அநிலம் அந்த காத்த வந்து அபிமுகீகத்திய அதுக்கு அதை பேஸ் பண்ணிட்டுன்னு அர்த்தம் சோ காத்துக்கு எதிர்புறமாக காத்த அகைன்ஸ்டா போயிட்டு இருக்கு வனஸ்தலீகி அப்படின்னா வனபூமிஹி அத்தியந்த சம்யோகே த்வியா இங்க வந்து சரத்துவம் உங்களுக்கு அது வந்து சகர்மகத்துவம் மனஸ்தலீகி அப்படிங்கறது இங்க த்வியா விபத்தில இருக்கு சரியா நதி மாதிரி வனஸ்தலிஹி விஜயருகு அப்படின்னா விவிதம் சேருகு நல்ல பல திசையில டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஓடிது அத்த மத உத்தத்துவம் அனில அபிமுக பிரசரணே ஹேதுகு எதுக்கு வந்து இந்த மான் வந்து அதுக்கு நன்னா தெரியும் கார்த்துக்கு அகைன்ஸ்டா போனா அதை எதிர்த்துண்டு போனா தான் கஷ்டம்னு தெரியும் பட் ஸ்டில் ஏன் போச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் ஸ்டேட்டஸ்ல இல்லை மத உத்ததமா இருக்கு சோ அத்தனை மத உத்தம் அில அபிமுக பிரசரணே ஹேதுகும் மத உத்ததானாம் மிருகானாம் அண்ட் இட்ஸ் இட்ஸ் வெரி நே நேச்சுரல் ஃபார் அனிமல்ஸ் ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட்டோ இல்லைனா மதத்தினால ஒரே உத்தத்த சுவாவத்தோட இருக்கிற மிருகங்களுக்கு இது வந்து ஒரு சுபாவம் தான் அனில அபி அபிமுக கவனசிய பலமாக சோ அனில அபி அனிலாபிமுகம் அந்த காத்துக்கு எதிர் எதிர்க்க போறதுனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா பிரியால துரும மஞ்சரீனாம் எதனால போச்சு அப்படின்னா பிரியால துரும மஞ்சரீனாம் ரஜக்கணைஹி விங்ன திருஷ்டி பாதாஹா இத்தி ஆடட் டு அப்படின்னா அந்த பிரியால துருமங்களனுடைய அந்த அந்த பாலன் கிரீன்ஸ் வந்து கண்ணில் வந்து விழுந்ததுனால அவைகளுக்கு வந்து கண்ணு தெரியல அதனால காத்துக்கு அகேன்ஸ்டா போறது பிரியால சம்யகா துருமஹா பிரியால துருமகா பிரியாலா சம்யகா அப்படின்னா சிம்பிங்கிற அர்த்தம் ஒரு திருமம் பிரியால துருமம் தேசாம் மஞ்சரியக பிரியால துரும மஞ்சரிய அவைகளினுடைய அந்த பாலன் கிரெயின்ஸு அதுதான் பிரியால துரும மஞ்சரியக தாசாம் ரஜக்கணைகி ரஜசாம் ரேணுநாம் கணைகி லேசைகி அந்த பிரியால துருமானாம் மஞ்சரி ஆஹ் மஞ்சரி அதனுடைய தாசாம்ங்கிறது மஞ்சரிக்கு போகுது அந்த மஞ்சரியினுடைய ரஜக்கணைகி அந்த டஸ்டினுடைய அந்த துளிகளால ரஜசாம் அப்படின்னா நாம் ரேணுனா தூசி அதனுடைய கணைகி அப்படின்னா லேசத்தினால விக்னிதாக சஞ்சாத்த விக்ன விக்னாக திருஷ்டிபாத்தாக நேத்திர பிரச்சாராக ஏஷாம்தே ததா சோ வந்து விக்னிதாக அப்படின்னா சஞ்சாத்த விக்னாகா விக்னிதாக தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் உண்டாக்கப்பட்ட விக்னத்தோட இருக்கிறது தான் விக்னிதம் சோ விக்னிதாக திருஷ்டிபாத்தாக அப்படின்னா நேத்திர பிரச்சாராக த ஃப்ரீ இது ஆஃப் ஐசைட் அதை தடுக்கிறது ஏஷாம் தே ததா ரஜக்கண பிரதிகத அவலோகன சாமர்த்தியாக இத்தியர்த்தா ரஜக்கணம் தூசியினுடைய கணத்தினால துளியினால பிரதிகதம் தடுக்கப்பட்ட அவலோகன சாமர்த்தியம் பார்க்கக்கூடிய சாமர்த்தியத்தை எழுந்துடுத்தும் இன்கேபபிள் ஆஃப் லுக்கிங் அட் சரியா மத உத்ததானாம் ஸ்வநாச ஏவ பலம் இது ஸோ மதோத்ததானாம் மதத்தினால ரொம்ப உத்தத சுவாவத்தோட இருக்கிறவாளுக்கு ஸ்வநாசக ஏவ பலம் அவளுக்கே ஒரு நாசங்கிறது தான் பலம் சரியா வனஸ்தலீனாம் தற்கால விசேஷனமாக மர்மர பத்திர மோக்ஷாக இது மர்மரக மர்மர துவனி யுக்தக பத்ராணாம் மோக்ஷ மோச்சனம் யாசாம் தாகா ததா சோ வந்து இது வந்து வனஸ்தலீலாம் அந்த வனஸ்தலத்துக்கு மர்மர மோக்ஷாகாங்கிறது பத்திர மோக்ஷஹாங்கிறது அப்ஜெக்டிவா போகுது சோ அந்த மர்மரக அப்படின்னா மர்மர துவனி யுக்தகா மரமரமரன்னு சத்தம் வருது அது பத்ராணாம் மோக்ஷ மோச்சனம் யாசாம் பத்திரங்களினுடைய மோக்ஷம் அப்படின்னா அந்த ரிலீஸ் கீழே விழருது எவைகளுக்கோ அவை அவைகள் அப்படின்னா அந்த பத்திரங்கள் வந்து மரத்திலேருந்து பூமியில தான் விழருது து என்ன மிருகானாம் தாவனே பாத அபிகாத்த வசாத்து பிரசாரியமான பர்ணானாம் மர்மர துவனி அத்த விவக்ஷிதா சோ மிருகானாம் தாவனே மிருகங்கள் ஓடுகின்ற அந்த தருணத்தில் பாத அபிகாத வசாத்து அந்த பாதேன அபிகாதக பாதத்தினால அவைகள் அது ஸ்டெப் வைக்கிறதுனால அந்த காரணத்தினால பிரசாரியமான நாம் பர்ணானாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கின்ற அந்த பர்ணாங்களுடைய மர்மர துவனிகி அதனுடைய மரமரங்கிற அந்த துவனிங்கிறது தான் இங்க சொல்லப்படுறது அத்தவா இல்லைன்னா மர்மரஹ பத்திரமோக்ஷா யாசாம் இத்தி விக்கிரகா மர்மரம் பத்திரமோட்சம் அது யாருக்கு அப்படின்னா அத்தூ சுஷ்கதையா விரக்ஷாத்து பதத்தாம் பர்ணானாம் துவனி விவசிதா காஞ்சி போனதுனால சுஷ்கதையா காஞ்சி காஞ்சி போனத்தினால் விரக்ஷாத்து பதத்தாம் விரக்ஷத்திலிருந்து பதத்தாம் பர்ணானாம் கீழே விழுகின்ற அந்த இலைகளினுடைய துவனிங்கிறது சொல்லப்படுறது வசந்தேகி புராணானி பர்ணானி பதந்தி அபினவானி ச உற்பத்தியந்தே சசந்த ருத்துவுலதான் பழமை பழமையான அஹ் காஞ்சி போன பருணங்கள் லீவ்ஸ் வந்து கீழே விழும் அபினவா அணிதான் நூத்தனாணி உற்பத்தியே அப்படின்னு இங்க வந்து அத்தாவக்தி சுவாபக்தி என்ன அப்படின்னா மான்களினுடைய ஒரு வசம் அவைகள் காத்த நோக்கி போறதுங்கிறது ஒண்ணு அதனுடைய அந்த மானனுடைய சுபாவத்தை வர்ணிக்கிறார் அதே சமயத்துல காஞ்சி போன ஆஹ் இலைங்கிறது கீழே விழுறதுங்கிறதும் ஒரு சுபாவம் தான் நேச்சுரல் அக்கரன்ஸ் மதந்தருத்துவுல பழைய இலைகள் விழறதும் புதுசு புதுசான இலைகள் ஸ்டார்ட் ஆறதும் இட்ஸ் அ வெரி நேச்சுரல் அகரன்ஸ் அதனால அத்திர உக்தி சோ இங்க வந்து பழமையான கதை அந்த இனிமே வரப்போற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் உணர்தற பழசெல்லாம் விழர்ந்து புதுமையா நிறைய அக்கரன்ஸ் வந்து இனிமே ஆக போறது அப்படிங்கறதையும் கவி வந்து சொல்றாரு सर्या श्लोकमृगाः <coughs> <coughs> प्रियालध्रुमञ्जरीणां रचक्कणैः विग्नितदृष्टिपाताः मतोद्धताः प्रत्यनिलं विचेरुः वनस्थलीः मर्मरपत्रमोक्षाः <coughs> 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 <coughs>